Welcome to Star of Hope Academy. Hello children, today we are going to see first standard English unit 2, the magic fish. It is a big sea, adu romba megaperiya alagana kadal. All the sea animals are white. Anga irunda ella kadal vilangugalum vellai nirathil kaanapattathu. There comes a colorful fish. Anga oru colorful ana fish varugirathu. I am a magic fish. Adu enna solluduna na vandu மாயவித்தையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கலர்ஃபுல் ஃபிஷ் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்குது. அங்கே ஒரு டால்ஃபின் இருக்குது, ஒயிட் கலர் டால்ஃபின். அந்த டால்ஃபின் என்ன சொல்லுது பாருங்கள், கேன் வி பிகம் கலர்ஃபுல் லைக் யூ, நாங்களும் உன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக மாற முடியுமா அப்படின்னு கேட்குது. அதற்கு அந்த கலர்ஃபுல் ஃபிஷ் என்ன சொல்லுது பாருங்கள், ஷுர் ஐ கேன் மேக் யூ கலர்ஃபுல், நான் உங்களை கலர்ஃபுல்லாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டால்ஃபின் என்ன கேட்குதுன்னு பாருங்கள், இந்த டால்ஃபின் வாண்ட்ஸ் ப்ளூ, டால்ஃபின் வந்து ப்ளூ கலரில் மாறுறதுக்கு விரும்பிச்சு. The magic fish share it. The magic fish வந்து அதை ஷேர் பண்ணிச்சு. Blue suits you well. உனக்கு ப்ளூ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுது. டால்ஃபின் என்ன சொல்லுது பாருங்கள், தேங்க் யூ மேஜிக் ஃபிஷ், உங்களுக்கு நன்றி, என்ன இந்த கலருக்கு மாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யார் வரா பாருங்கள், கிராப். கிராப்னா யார், கிராப்னா என்ன நண்டு இல்லையா. அந்த கிராப் வாண்ட்ஸ் ரெட், கிராப் வந்து ரெட் கலரில் மாறணும் அப்படின்னு விரும்பிச்சு. த மேஜிக் ஃபிஷ் ஷேர் இட், மேஜிக் ஃபிஷ் வந்து அதை ஷேர் பண்ணிச்சு. இப்போ பாருங்கள், ஐ பியூட்டிஃபுல் லைக் யூ, இந்த நண்டு வந்து கேட்குது, நானும் உன்ன மாதிரி மாறிட்டேனா, உன்ன மாதிரி அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குது. ஆம் ஐ பியூட்டிஃபுல் லைக் யூ அப்படின்னு, எஸ் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், ஆமாம் நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு மேஜிக் ஃபிஷ் சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடல் குதிரை வருது, அதாவது த ஷீ ஹார்ஸ். த ஷீ ஹார்ஸ் வாண்ட் எல்லோ, அது வந்து எல்லோ கலர் ஆகணும்னு விரும்பிச்சு. த மேஜிக் ஃபிஷ் ஷேர் இட், மேஜிக் ஃபிஷ் வந்து அதோட எல்லோ கலரை அதுக்கு ஷேர் பண்ணிச்சு. யூ ஆர் ஸோ ப்ரெட்டி, ஷேர் பண்ணிவிட்டு சொல்லுது, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு. இந்த கடல் குதிரை என்ன சொல்லுது, தேங்க்யூ ஸோ மச், அதுக்கு உடனே நன்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார் ஃபிஷ் வருது, த ஸ்டார் ஃபிஷ் வாண்ட்ஸ் க்ரீன், அது வந்து க்ரீன் கலராக மாறணும்னு விரும்பிச்சு. த மேஜிக் ஃபிஷ் ஷேர் இட், த மேஜிக் ஃபிஷ் வந்து க்ரீன் கலர் அதுக்கு கொடுக்குது. கொடுத்துட்ட உடனே, க்ரீன் லுக்ஸ் குட் ஆன் யூ, உனக்கு க்ரீன் கலர் வந்து பச்சை நிறம் வந்து உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த கலர்ஃபுல் ஃபிஷ் சொல்லுது. இப்போ பாருங்கள், யூ மேட் மீ ஸோ தேங்க்யூ, இந்த ஸ்டார் ஃபிஷ் என்ன சொல்லுது, நட்சத்திர மீன் என்ன சொல்லுதுன்னா, நீ தான் என்ன இந்த மாதிரிக்கு உருவாக்குன, நன்றி அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு யார் வரா பாருங்கள், நெக்ஸ்ட் இப்போ எல்லா அனிமலும் ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த கடல் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்லுது பாருங்கள், ஆல் த அனிமல்ஸ் ஆர் கலர்ஃபுல் நவ், த சி இஸ் ஹாப்பி, எல்லா அனிமல்ஸும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறது, அதனால் இப்போ கடலுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லுது பாருங்கள், யூ லுக் வெரி கலர்ஃபுல், நீங்கள் எல்லாரும் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. இந்த ஷீஹாஸ் என்ன சொல்லுது பாருங்கள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுது. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த கிராப் என்ன சொல்லுது பாருங்கள், எஸ் வி ஆர் வெரி ஹாப்பி, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. இந்த கலர் ஃபிஷ் என்ன சொல்லுது பாருங்கள், ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு டால்ஃபினை பார்த்து கேட்குது. அதுக்கு கிராபு டால்ஃபின் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, எஸ் வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேரிங் இஸ் கேரிங், ஷேரிங் தான் ரொம்ப அருமையானது அப்படிங்கிறது அந்த கதை. இந்த ஸ்டோரியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் கலர்ஸ்க்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அண்டு சீல வாழக்கூடிய எல்லா அனிமல்ஸோட நேம்ஸும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஓகேவா. அண்டு மோரோவர், நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்தால் தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த லெசனில் கற்றுக்குறீங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பாருங்கள், லெட்டஸ் ஃபாலோ சர்க்கிள் எனி த்ரீ திங்ஸ் தட் யூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணக்கூடிய த்ரீ காரியங்களை இங்கே சர்க்கிள் பண்ணணும். ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணுவீங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. ஷார்ப்னர் கண்டிப்பாக பண்ணுவீங்க இல்லையா, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. புக்கு கொடுப்பீங்க இல்லையா, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் கொடுப்பீங்களோ அதில் ஒரு த்ரீ திங்ஸை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க, டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட், டஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹாவ் த சேம் லிஸ்ட், உன்னோட ஃப்ரெண்டும் உன்னை போலவே சேமாக சர்க்கிள் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, ஓகேவா. இப்படி பண்ணிவிட்டு பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ஷேர், நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது, நல்ல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அதுக்கு கலர் பண்ணுங்கள். இங்கே ஸ்மைலி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஃபீல் ஆனீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த கரெக்ட் மேஜிக் வேர்ட், வென் யூ கெட் எ கிஃப்ட்
வாட் வில் யூ சே? உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் போது நீ என்ன சொல்லுவ? சாரி சொல்லுவியா, தேங்க்யூ சொல்லுவியா? தேங்க்யூ சொல்லுவேன் இல்லையா, தேங்க்யூக்கு டிக் போட்டுக்கோங்க. வென் யூ பிரேக் அ கிளாஸ், வாட் வில் யூ சே? இப்போ ஒரு கிளாஸை உடைச்சிட்ட கண்ணாடி தம்ளரை என்ன சொல்லுவோம் நம்ம? சாரி சொல்லுவோமா, ப்ளீஸ் சொல்லுவோமா? சாரி சொல்லுவோம் இல்லையா, சாரிக்கு டிக் போட்டுக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இந்த நான் மேஜிக் வேர்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, சாரி, தேங்க்யூ, இந்த ப்ளீஸ், இதெல்லாம் நமக்கு மேஜிக் வேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல பீஸ்ஃபுல் கிடைக்கும். எந்த ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையோ கோபமோ எதுவுமே வராது. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம இந்த மேஜிக் வேர்ட்ஸை பயன்படுத்தணும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் நம்ம ஐ கேன் டூ பார்க்கலாம் பாருங்கள். லிசன் டு த டீச்சர் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் பிக்சர். இப்போ வந்து மிஸ் சொல்கிறத நீங்கள் கவனித்து சர்க்கிள் பண்ணணும். இந்த த்ரீ பிக்சர் இருக்குது, இதில் நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு தான் நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். த ரேபிட் இஸ் ஃப்ளையிங் அ கைட். இங்கே ரேபிட் எது எது பட்டம் விட்டுட்டுருக்கோ அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த கரெக்ட் கலர். சரியான கலருக்கு நம்ம டிக் பண்ணணும். டால்ஃபின் என்ன கலர், ப்ளூவா ரெட்டா? ப்ளூ இல்லையா, ஸோ ப்ளூக்கு டிக் போட்டுக்கோங்க. க்ராப் என்ன கலர், ஒயிட்டா ரெட்டா? ரெட் இல்லையா, ரெட்டுக்கு டிக் போட்டுக்கோங்க. ஸ்டார் ஃபிஷ் என்ன கலரில் இருந்தது, ப்ளூவா க்ரீனா? க்ரீன், ஸோ க்ரீனுக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம். ஷீஹாஸ் என்ன கலரில் இருந்தது, எல்லோவா ஒயிட்டா? எல்லோ இல்லையா, எல்லோவுக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம். ரீசைட் எனி ஒன் ஆஃப் த போயம்ஸ் ஃப்ரம் த லெசன். இந்த நம்ம போயமில் இது இந்த லெசனில் நம்ம நிறைய சாங்ஸ் படித்தோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் அலவுடு. மிஸ் ரீட் பண்ண ரீட் பண்ண நீங்களும் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். கேட், எ கேட், எ ஃபேட் கேட். வாட் இஸ் திஸ் பின்? பின்னோட அந்த பின்னில் முனையில் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் டிப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, டிப், எ டிப், எ பின் டிப். ஓகேவா? ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர். வாட் இஸ் திஸ் பிக்சர்? லயன் இல்லையா, ஸோ விச் லெட்டர் ஃபார் லயன்? எல் ஃபார் லயன் இல்லையா, எல் அஸ் இன் லயன் படித்தோம் இல்லையா, ஸோ நம்ம எல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பிக்சர் பாருங்கள், மங்கி. விச் லெட்டர் ஃபார் மங்கி? எம் ஃபார் மங்கி. ஓகேவா? ஸோ நம்ம எம் இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேரட் இருக்குது. பேரட் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், பி இல்லையா, பி போட்டுக்கலாம். வாட் இஸ் திஸ் பிக்சர், ரேபிட். ஸோ ரேபிட் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், ஆர், ஆர் ஃபார் ரேபிட். ரேபிட்டுக்கு ஆர், ஸோ இந்த இதுக்கு ஆர் போட்டுக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ ஐ கேன் டூ உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கும்னு, ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே வீடியோவை லிசன் பண்ணிவிட்டு அழகாக எழுதிருங்க. ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.